நான் எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த வருஷத்திலே கர்த்தருக்கு ஆம் என்று சொல்கிறவர்களாக இருந்து கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சபையாக நாம் இருப்போம் என்று நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு எஸ் ஆண்டவரே என்று சொல்லி நாம் பிரவேசித்திருக்கிறோம். நாம் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் என்று சொல்லி எல்லா நேரத்திலும் நாட்களிலும் நாம் அவரை நேசிப்போம் என்றால் ஆண்டவர் அவருடைய அன்பு மாறாதா இருக்கிறது. அவரும் எப்பொழுதும் நம்மை பிரியத்தோடு நம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த வருஷத்தில் அனுபவிக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். நாம் இந்த வருஷத்திலே ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர் போதுமானவர் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே நான் உம்மை சந்தோஷப்படுத்துவது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரே நான் உம்மை நான் சந்தோஷப்படுத்துவதே எனக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி நான் உம்மை சந்தோஷப்படுத்தும் பொழுது மற்றவர்களை நான் மற்றவர்களுக்குடைய சிபாரிசுகளுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் என்று சொல்லி அவர்களை கெஞ்சுகிற ஒரு நிலைமைக்கு நான் போக வேண்டியதில்லை. இந்த புதிய வருஷத்தின் செய்தி என்ன, நாம் என்ன சொல்ல வேண்டும்? இன்றைக்கு அந்த பாடலை எழுதின சகோதரன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த பாடல் இன்றைக்கும் நமக்கு அது ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது. இயேசு போதும், ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்தினால் அதுவே போதுமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது மிகவும் ஒரு எளிதான காரியமாக இருக்கிறது. மனிதர்களுடைய கோபங்களை நாம் மாற்ற எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது மாறாததாக இருக்கிறது. அது ஒரு எரிந்து கொண்டே இருக்கிறது போல இருக்கிறது. ஆண்டவர் கோபப்படைந்தது போல இருந்தாலும் கூட நாம் ஆண்டவரே இந்த அவரோடு அன்போடு உறவாடும் பொழுது ஆண்டவர் நம்மை விருப்பத்தோடு அரவணைத்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறார். அற்பகாலம் உண்ட கோபத்தினால இமைப்பொழுது முகத்தை நித்திய கிருபையோடு உணக்கிறங்க. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி தேவனுடைய கிருபை நித்தியமாக இருக்கிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவர் சபையை மகிமையினால் நிரப்புவார். அந்த மகிமையால் நிறைந்த ஒரு சபையை எடுத்துக்கொண்டு போவதற்கு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆண்டவர் ஆண்டவர் தான் உனக்கு மகிமையாக இருக்கிறார். அவர்தான் உனக்கு பிரகாசமாக இருக்கிறார். அவர்தான் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். மகிமை வேண்டும், மகிமை வேண்டும் என்றால் மகிமையால் நிறைந்த நம்முடைய தேவன் நமக்கு வேண்டும். நமக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, சுகம் வேண்டுமா? ஆண்டவர் அதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு வேண்டும். என்னை யாருமே நேசிக்க மாட்டேன் என்கிறார்களே என்று நினைக்கிறதா இருந்தால் அதற்கு என்ன பதில்? இயேசு போதுமானவர், அவருடைய அன்பு நமக்கு போதுமானது. நாம் ஒருவேளை இவ்வாறாக நினைக்க, என்னுடைய 2019 பல தோல்விகளை நான் சந்தித்தேன், எனக்கு ஒரு வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது, இதற்கு என்ன ஆகும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இயேசுவின் இடத்துல நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு போதும், உடைந்த காரியங்களை என் இடத்துல கொண்டு வா, நான் போதுமானவர், எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். என்னுடைய மகிமையின் நிமித்தமாக நீ என்னை மகிமைப்படுத்தும் பொழுது என்னோடு கூட நீயும் மகிமையை பெற்றுக்கொள்வாய். நீ என்னை பிரியப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் பொழுது என்னோடு சேர்ந்து நீயும் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும். எனக்கு நீ துக்கத்தை கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள் காணப்பட ஏதுவாயிருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? உடைந்த பாத்திரத்தை பார்த்து நாம் அழுது கொண்டே இருக்க வேண்டாம். நான் உடைந்த பாத்திரம், நான் காலியான பாத்திரம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் வருஷங்களை நாம் வேஸ்டாக்க கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் அதை கொண்டு வர வேண்டும். நீர் போதும். எதை ரிப்பேர் பண்ணுவதற்கு உலகத்திலே டாக்டர் யாரும் இல்லையோ, ஆண்டவர் அந்த வியாதிகளை நீக்குவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் கடனிலே காணப்படுகிறேனே, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? இயேசுவே, ஈஷு தூ காஃபீக, என்னுடைய படிப்பிலே தோல்விகள் பல அரியஸ் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு பதில் என்ன? இயேசு காஃபி. இப்படியாக நீங்கள் நினைக்கலாம், நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன்,
பணக்க பலரிடத்தில் பணம் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசு போதுமானவர். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை விசுவாசித்து அவரை பின் சென்று கொண்டே இருந்தான். 75வது வருஷத்திலே அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு தன் குடும்பத்தோடு அவன் கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு போனான். 25 வருஷங்கள் ஆகிவிட்டது. எந்த விதமான வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுவது போல காணப்படவில்லை. அவன் எந்த இடத்திலும் செட்டில் ஆகிறது போல அவர் காணப்படவில்லை. அவனுக்கு பிள்ளையும் இல்லாமல் இருந்தது. 25 வருஷங்கள் கடந்த பிறகு அவனுடைய பாடல் எதுவாக இருந்தது? நீர் போதுமானவர் என்று அவன் பாடிக்கொண்டு அவன் அந்த கானான் தேசத்திலே பரதேசியை போல இருந்தான். இன்னும் ஒரு கேலியை போல அவனுக்கு சில சம்பவங்கள் நடந்தது. அவருடைய பெயரை ஆண்டவர் மாற்றினார். ஒரு பிள்ளை கூட இல்லை. அப்ராம் என்ற நாமே ஆபிரகாம் என்று மாற்றினார். முதலாவது பெயர் ஆப்ராம். ஒரு குடும்பத்தின் தலைவன், குடும்பத்திற்கு பிதா. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்று மாற்றிவிட்டார். ஜாதிகளின் தகப்பன். சாராளுடைய பெயர் மாற்றப்பட்டது. ஒரு குடும்பத்தினுடைய தாயல்ல அவள், ஜாதிகளுக்கு அவள், அதாவது ஜாதிகள் அவள் மூலமாய் பிறப்பார்கள் என்று அர்த்தமுள்ள சாரா என்று சொல்லி அவளுக்கு பெயரிடப்பட்டது. இதை பார்க்க ஆண்டவர் கேலி பண்ணுவது போல காணப்படுகிறது. அதுதான் விசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கிறது. நீர் எனக்கு போதுமானவர். நீ ஆபிரகாமாய் மாற்றுவதற்கு நீர் போதுமானவர். சாராயை சாராவாக மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவர். செத்துப்போன கற்பத்தை உயிர் பெற்று வருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வல்லமையை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறீர். நீ அவன் அந்த இடத்துல கர்த்தரை விசுவாசித்து துதித்து கொண்டே இருந்த பொழுது அவனுடைய விசுவாசம் அவனுக்கு ஸ்ட்ராங்காக ஆகி கொண்டே இருந்தது. ஏசாயா 61:61 இதைத்தான் படிக்கிறோம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தைல ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஏசாயா 61:3 பார்க்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய ஆண்டவர் கொடுக்கிறார். கவலையோடும் ஒரு வருத்தத்தோடும் இருக்கிற ஒடுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு அதற்கு பதிலாக துதியின் உடை ஆண்டவர் உடுத்த விரும்புகிறார். அந்த துதியின் உடை நமக்கு வரும்பொழுது என்ன ஆகும்? கவலை வெளியே போய்விடும். என் ஆண்டவர் எனக்காக செய்வார். ஒன்றுமே நடப்பது போல தெரியவில்லை, ஆனாலும் நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவர் கண்டிப்பாய் நம்மை சந்தோஷத்தால் நிரப்பப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒடுங்கின ஒரு அனுபவம், ஒடுங்கின ஒரு பரிஸ்திதி, அப்படிப்பட்டதிலிருந்து ஆண்டவர் நம்மை மாற்றி துதி என்கிற ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு வரப்போகிறார். ஜனங்கள் வெளியே இல்லை, இருதயத்தின் ஆழத்திலே ஒரு நெருக்கத்தை அனுபவிக்கிறார்கள். 4 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீடுகளில், பெரிய வீடுகளில் கூட ஜனங்கள் வாழ முடியும். பெரிய வீட்டிலே வாசம் பண்ணினாலும் கூட உள்ளத்திலே ஒரு நெருக்கத்தை ஜனங்கள் அனுபவிக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார். நம்மை மகிமையால் நிரப்பப் போகிறார். அவருடைய ஆவியினால் நிரப்புவார். அப்பொழுதுதான் நாம் துதிக்க முடியும். துக்கம் இருந்து கொண்டே இருக்கும்பொழுது எப்படி பாடல் எழுத முடிகிறது? அங்கே அந்த இடத்துல துக்கமுள்ள ஒரு மனிதன் துக்கமுள்ள பாட்டை தான் உலக மனிதன் பாடுவான். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக இப்போ சினிமா பாடல்கள், துக்க பாடல்களை நான் பாடிக்கொண்டு திரும்புவேன். என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்கவில்லை, ஆனாலும் அந்த துக்க பாடலை விரும்பி பாடிக்கொண்டிருப்பேன். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு துக்கமான நேரத்திலே நான் பாருங்கள், துக்கமான பாடலை நாம் பாடுவதில்லை. துக்கமான நேரத்தில் விசுவாசத்தால் நிறைந்த அந்த துக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் போற்றி பாடுகிற அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது. நம்முடைய பழைய பாட்டு புத்தகத்திலே பல துக்க பாடல்கள் இருந்தது. அந்த துக்க பாடல்களெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு புதிய பாடல் புத்தகம் இப்போ இப்பொழுது போட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆனந்தத்தால் நிரப்பப் போகிறார், மகிமையால் நிரப்பப் போகிறார், அவருடைய பிரகாசத்தால் நிரப்பப் போகிறார். இப்படி சகோதரி சொன்னது போல ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மை உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். எங்கே நாம் போக முடியாது என்று சொல்லி நம்முடைய பலத்தால் போக முடியாமல் இருக்கும் அந்த இடங்களுக்கு நாம் போகக்கூடிய தேவ கிருபை நமக்கு உண்டாகும். அவருடைய மகிமை நிமித்தமாக, அவருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் அப்படி போக முடியும். அவருடைய மகிமை நமக்குள்ளே பெருகிக்கொண்டே போகுமே தவிர அது குறுகி கொண்டு போகாது. மகிமை மேல் மகிமை அனுதினம் அடைந்து பாடுவோமா இல்லையா? தெரியுமா பாட்டு? மகிமை மேல் மகிமை அனுதினம் அடைந்து காத்த சாயலை மாறிடுவோம். மகிமை மேல் மகிமை அனுதினம் அடைந்து
பத்த சாயலை மாறிடுவோம். அவியானவர் தான் மாற்றுகிறார், கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுகிறார். அவியானவர் தான் மாற்றுகிறார், கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுகிறார். மகிமை மேல் மகிமை அனுதினம் அடைந்து கர்த்த சாயலாய் மாறிடுவோம். மகிமை மேல் மகிமை அனுதினம் அடைந்து கர்த்த சாயலாய் மாறு. ரெண்டு கொரிந்தியர்களே நாம் பார்க்குறோம் எப்படி நாம் மகிமையின் மேல் மகிமை அடைவோம் என்று. அதற்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கிறது, இயேசு போதுமானவராய். அவரை பார்த்து கொண்டே இருப்போம். ஒருவேளை அன்பு குறைவு இருந்தால் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். சுத்த வாழ்க்கையிலே குறைவுகள் படுவது போல காணப்பட்டார், இயேசு போதுமானவர். நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை நாம் பார்த்து 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 அவரை போல நாம் மாறிக்கொண்டே இருப்போம். நான் இன்னுமே விசுவாசி ஆன பிறகும் நான் கெட்ட வார்த்தைகளை நான் உபயோகிக்கிறேன் என்று சொல்லி சிலர் அப்படி துக்கத்தோடு இருக்கலாம். அதற்கு என்ன பதில்? இயேசு போதுமானவர். நீங்கள் இயேசுவை உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை வாழ விடும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராது, நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும். யார் வாழ வேண்டும்? நான் அல்ல, இயேசு. ஏனென்றால் அவர் போதுமானவராய், அவரே நமக்கு வேண்டும், அவரே நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழுகிறோம். இந்த ஆண்ட இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த 2020 முழுவதும் இயேசு போதுமானவர் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் வைத்து இந்த 2020 நீங்கள் ஜெயம் பெறலாம். நீங்கள் வீட்டில் எழுதி போடுங்கள், ஜிஹாம் என் ஜிஹான்னு சொல்லி ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று எழுதி போடுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த விதமாக எந்த ஷார்ட்கட் இருக்கிறது? கம்ப்யூட்டரில் நாம் ஷார்ட்கட்டு நாம் தேடுகிறோம். எதையுமே சீக்கிரமாக செய்து முடிப்பதற்கு, நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு நமக்கு என்ன ஷார்ட்கட்? ஆண்டவரை நாம் சந்தோஷம் அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன ஐடியா? நீர் போதும் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நீர் போதுமானவர், நீர் எனக்கு மிகவும் போதுமானவர். ஆண்டவரே நீர் போதும், என்ன கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் நீர் போதும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கிடைக்காத காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நன்மையும் கிருபையும் என்ன புது வருடம் காண செய்திரே, புது கிருபை எனக்கு தந்திரே. நன்மை கிருபை என்னை தொடரும் வாழ்நாள் முழுவதும், நன்மை கிருபை என்னை தொடரும் வாழ்நாள் முழுவதும். நான் இந்த பாடலை தமிழில் எழுதினேன், ஹிந்தியில் எழுத நேரமில்லை. புது வருஷத்தை ஆண்டவரே நீர் காண செய்தீர், புதிய கிருபை எனக்கு தந்தீர். உடைய நன்மையும் கிருபையும் என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேவ பிள்ளைகளே, வருகிற வருஷங்கள் எல்லாம் ஆண்டுடைய வருகை தாமதித்தால் எவ்வளோ நாள் ஆண்டவர் வருவதற்கு நேரமாகுமோ அந்த நாளமெல்லாம் ஆண்டுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், ஒருபோதும் கம குறைவுகள் இருக்காது. ப்ளஸ் ப்ளஸ் என்று சொல்லி பெற மல்டிப்ளிகேஷன் ப்ரொக்ரெசிவ் அந்த இதில் போய்விடும். ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது. இன்றைக்கு ஆபிரகாம் பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லா தேசங்களிலும் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லா தேசத்திலும் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் நிறைவே கொஞ்சம் லேட்டாகினது, ஆனாலும் வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். சிலர் பரலோகத்துக்கு போய் வந்த அனுபவம் உள்ளவர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், போன உடனே அங்கே ஆபிரகாம் தான் நம்மை எதிர்கொள்ளுகிறார், அவரை நாம் பார்த்துவிட்டு பிறகு நாம் உள்ளே போக வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை எதுவுமே ஆக முடியாது என்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படி ஆண்டவரை இவ்வளவாய் விசுவாசித்ததினாலே அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயரெடுத்து இன்றைக்கு அநேகர் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் ஜெபிக்கலாம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரிடத்திலே ரெண்டு வார்த்தைகள் நாம் சொல்லலாம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர். உம்மாலே என்னுடைய பிரச்சனைகள்
தூரமாகும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். இந்த வருஷத்திலே எல்லா யுத்தங்களிலும் நான் உம்முடைய உம்மாலே நான் ஜெயம் எடுப்பேன். நீர் எங்களுக்கு சேனை தலைவராயிருக்கிறீர். நீர் எங்களை எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டீர். எல்லா நன்மையாலும் ஏற்கனவே நிரப்பி விட்டீர். சாத்தான் தோற்று போனவன், நாங்கள் வெற்றி எடுத்தவர்கள். நாங்கள் வெற்றியின் கொடியை நாங்கள் ஏற்றுவோம். துதியின் கீது பாட்டை பாடுவோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறிதான் போவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்பி விட்டீர். எங்களை விடுவித்திருக்கிறீர். நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உமக்காக கனி கொடுப்பதற்காக, எங்களுடைய கனி நிலைத்திருந்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதற்காக ஆண்டவரே, இந்த 2020 முழுவதுமாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அது மட்டுமல்ல, நீரே போதுமானவர் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லி சொல்லி நாங்கள் அனுபவிப்போம். உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். உம்மை நாங்கள் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆகையால் நாங்களும் இந்த 2020 முழுவதுமாக சந்தோஷத்தால் நிரம்பின ஒரு ஆண்டாக நாங்கள் அதை அனுபவி, எல்லா சோர்வுகள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து வெளியே வீசுகிறோம். இந்த உலகத்தினுடைய துக்கங்கள், சரீரப்பிரகாரமான துக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பிடுங்கி வேரோடு எடுத்து அதை சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்கிறோம். ஆண்டவர், விசுவாச ஆவியினாலும் துதியின் உடையினாலும் நாங்கள் எங்களை அலங்கரித்து கொண்டு நாங்கள் இந்த வருஷத்திலே நாங்கள் முன்னேறி போகிறீர். எங்களுக்கு உதவி செய்வீராக. சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். சபையின் பிள்ளைகள் எல்லாரும் இந்த வருஷத்திலே விசுவாசத்திலே நன்றாக பலமுள்ளவர்களாக இருந்து கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை துதியினால் நிரம்பினவர்களாக இந்த வருஷம் முழுவதும் அவர்கள் முன்னேறி போவார்கள் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் இந்த சபையை உடைய மகிமையினால் நிரப்புவீர். உடைய மகிமை இந்த சபையிலே காணப்படும். நீர் எங்களை முன்னேறி எடுத்துக்கொண்டு போவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாரையும் ஆண்டு வந்த வருஷம் முழுவதும் உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதியின் தகப்பனே வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென்.